نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹமதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் ஆரம்பத்தில் அனைவருக்கும் ரமதான் கரீம் என்கிற இனிய ரமதான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக துவங்குகிறேன் அல்லாஹுவின் பேரருளால் எஸ்து மீடியாவின் வழியாக மக்கள் தொலைக்காட்சியின் வழியே கடந்த சில ஆண்டுகளாய் பல்வேறு தலைப்புகளில் முப்பது நாட்களும் சமுதாயத்திற்கு பயன் தரும் செய்திகளை பேசி வந்திருக்கிறோம் நீங்கள் அறிந்திருக்கலாம் மாதர் மாணிக்கங்கள் என்று ஒரு வருடமும் குடும்ப உறவு சீர்பெற பெற ஒரு வருடமும் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் ஒரு வருடமும் கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற தலைப்பில் ஒரு வருடமும் அன்னலாரின் அவையினிலே என்று ஒரு தலைப்பில் ஒரு வருடமுமாய் பல்லாண்டுகளாய் புனித ரமதானினுடைய வைகரை நேரத்தில் சமுதாய சிந்தனைகளுக்காக தரப்படுகிற தொடர்களின் வரிசையில் இவ்வாண்டு ஏற்கனவே இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தலைப்பில் சஹாபாக்களின் வரலாறுகளை நூறு வரலாறுகளை பேசி முடித்தபோதே போதே பெரும்பாலான நேயர்களினுடைய கேள்விகளில் சஹாபிய பெண்களை பற்றிய வரலாறு நீங்கள் பேசவில்லையே என்ற ஒரு சிந்தனையை முன்வைத்ததன் பேரில் நாம் இப்போது இந்த முப்பது நாட்களும் சஹாபிய பெண்மணிகள் அன்னல் நபி சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களை பார்க்கிற பாக்கியம் பெற்று அவர்களோடு தோழமையில் இருக்கிற நட்பேறு பெற்ற முப்பது சஹாபிய பெண்மணிகளை இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாறு என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறோம் இதற்கு முன்னால் இதே சஹாபிய பெண்மணிகளில் சுமார் முப்பது பெண்மணிகளை மாதர் குலத்து மாணிக்கங்கள் என்கிற தலைப்பில் கடந்த ஆறேழு வருடங்களுக்கு முன்னாலே பேசிய நாம் இப்போது மீண்டும் சஹாபிய பெண்மணிகளில் அந்த தொடரில் பேசாத சஹாபிய பெண்மணிகளின் தலைப்பை இங்கே வரிசைப்படுத்தி பேசுகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய முதல் நாளில் உம்முஹானி ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலான மார்க்கச் சொற்பொழிவுகளிலும் இஸ்லாமிய நூல்களிலும் உங்களுக்கு இந்த பெயர் அதிகம் அறிமுகமாக இருக்கக்கூடும் உம்முஹானி ரதியல்லாஹு அல்லாஹு தாலான்ஹா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தந்தையர்களில் ஒருவரான அபு தாலிப் அவர்களுடைய மகள்தான் உம்மஹானி உம்மஹானி என்பது இவர்களின் பட்ட பெயர் இவர்களுடைய இயற்பெயர் ஃபாஹிதா என்பதாகும் ஃபாஹிதா பின் தபி தாலிப் என்பது இவர்களின் முழு பெயர் உம்மஹானி தாலா அன்ஹா அவர்கள் அலிரதியல்லாஹூ அன்கு அவர்களுடைய சகோதரி அவர்களின் உடன்பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அன்ஹு அன்கு வக்கைல் தாலா அன்ஹு ஜாஃபர் ரதியல்லாஹுத்தாலா அன்ஹு தாலிப் தாலா அன்ஹு இவர்கள் போன்றவர்களெல்லாம் இவர்களுடைய தாய் ஃபாத்திமா பின் தி அசது ரதியல்லாஹுத் தாலா அன்ஹா இந்த உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரை ஃபாகிதா என்று குறிப்பிட்டோம் சில நூலாசிரியர்கள் ஹிந்து என்று இவர்களின் பெயரை குறிப்பிட்டாலும் ஃபாஹிதா என்பதுதான் பிரபலமாகவும் அதிகமானாரால் மொழியப்படுவதுமாக இருக்கிறது உம்மஹானி ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை பற்றி அவர்களின் வாழ்வில் நபிகள்நாயகம் நாயகம் அல்லாஹூ அரிக் வசல்லம் அவர்களோடு இருந்த சில தொடர்புகளை நாம் ஹதீதுகளின் வழியே சரித்திர நூல்களின் வழியே பார்க்க இருக்கிறோம் இபனாட்பாஸ் ரதியில்லாகுத்தால அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது உம்மஹானி ரதியல்லாகுத்தால அன்ஹா அவர்களை நபிகள் சல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக பெண் பேசினார்கள் மிகப்பெரிய சிறப்பு அறிவாற்றல் உள்ள இந்த பெண்மணியை நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழகி வசல்லம் அறியாமை காலத்தில் அதாவது நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாலேயே இப்பெண்ணை பெண் பேசினார்கள் அந்த நேரத்தில் ரசூல் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களைப் போலவே மதீனாவைச் சேர்ந்த ஹுபைரா என்பவரும் பெண் பேசினார் தந்தை அபு தாலிப் அவர்கள் உம்மஹானி அவர்களை ஹுபைராவுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அப்போது கேட்டார்கள் ஹுபைரா ஹுபைராவுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார்கள் அப்போது அபுதாலிப் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய சகோதரரின் மகனான சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் நான் ஏற்கனவே பெண்ணை உம்மஹானியை மனமுடித்து தருவதாக அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் ஒல்கரீம் உல் கரீம் ஒரு நல்லவனுக்கு அடையாளம் வாக்குறுதியை நிறைவேற்றுவது எனவே நான் திருமணம் செய்து கொடுத்து முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கு பின்னால் நபிகள் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்றதற்கு பின்னால் உம்மஹானி இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பின்னால் அவர்களுக்கும் கணவருக்கும் இடையிலே பிரிவு ஏற்பட்டு விட்டது தன்னந்தனியாக நிற்கிற உம்மஹானி ரதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை நபிகள் சல்லுல்லாஹு அலிகு வசல்லம் மீண்டும் ஒரு முறை பெண் பேசியதாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை பெண் பேசி திருமணம் செய்து கொள்ளும் ஆசையை வெளிப்படுத்திய போது உம்மஹானி தாலா அன்ஹா சொன்ன வார்த்தைகள் ஹதீசுகளில் இருக்கிறது நான் பல்வேறு வகைகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் என் மூலமாக அல்லாவின் தூதரே உங்களுக்கு ஏதேனும் இடையூறு வந்துவிடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்று அதிரத் உம்மஹானி ரதியல்லாகு அன்ஹா பதில் சொன்னதாக அறிவிப்புகளில் இருக்கிறது இதே உம்மஹானி ரதியல்லாகும் அன்ஹா நபிசல்லா அல்லி சொல்லம்கிட்ட இப்படி சொன்னாங்க மாபி அன்கர் ரகுபத்து ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே நான் உங்களை வெறுக்கலை ஆனால் லா லாஹிப் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிறது எனக்கு குழந்தைகள் உண்டு நான் உங்களை திருமணம் செய்ய விரும்பவில்லை என்று நபிசல்லா அல்லிஸ்லம் இடத்தில் சொன்னார்கள் என்று வருகிறது இன்னும் சில அறிவிப்புகளில் குறிப்பாக தபகாத்தே இபுனு சாதில் தபுரானியில் இப்படி ஒரு அறிவிப்பு வருகிறது சொன்னார்கள் அந்த பெண்மணி அல்லாவின் தூதரே லஹந்து இளையமின் சம் பசரி எனது பார்வை எனது செவிப்புலன் எனது எல்லாவற்றையும் விட நாயகமே நான் உங்களை நேசிக்கிறேன் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது ரொம்ப பெரியது நான் உங்களை கணவராக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பிள்ளைகளின் வருங்காலம் பாதிக்கப்படும் என்று நான் அஞ்சுகிறேன் ஒருவேளை நான் என் பிள்ளைகளின் மீது அதிக கவனத்தை செலுத்தினால் கணவருக்கு செலுத்த வேண்டிய ஹக்கிலே குறைபாடு வைத்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகிறேன் எனவே நான் உங்களை திருமணம் செய்ய முடியவில்லை என்று உமகானி ரதி அல்லாஹோ அன்ஹா சொல்லிவிட்டார்கள் நபிசல்லாஹோ அலிகு வசல்லம் அந்த பெண்ணை மனமுடிக்கவில்லை இந்த பதிலை கேட்டபோது அதரத்து உடத்திலே நபிசல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் புகாரி ஷரீப் உள்ளிட்ட எல்லா நூல்களிலும் இந்த வார்த்தை பதிவாக இருக்கிறது ஒட்டகத்திலே வாகனிக்கிற பெண்களிலேயே குரேஷி பெண்கள் சிறந்தவர்கள் ஏனென்றால் அலா வலதின் பி சரிகி சிறுபுராயத்தில் தங்கள் குழந்தைகளின் மீது அவர்கள் ரொம்ப பிரியமாக கருணையாக இருக்கிறார்கள் அலா பாலின் தாத்தி தன்னுடைய கணவனை கவனித்துக் கொள்வது காதிலும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நபி சல்லா அலி செல்லம் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் குறைசி பெண்களுக்கு நபிகள் செல்லந்தாக அலிகி வசல்லம் சொன்ன இரண்டு மிக பெரும் தனிச்சிறப்புகள் என்ன தெரியுமா ஒன்று குழந்தைகளின் மீது பேரன்பு கொண்டவர்கள் கணவர்களை கவனித்து கொள்ளுவதிலும் உண்மையாகவே பெரிய ஆர்வத்தை காட்டி அக்கறை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று உம்மகானி ரதி அல்லாஹு அன்ஹாவின் பதிலை வாங்கிவிட்டு சொன்னார்கள் சல்லல்லா செல்லம் அந்த பெண் குழந்தைகளை பார்க்க வேண்டும் கணவரையும் பார்க்க வேண்டும் நான் உங்களை கணவராக அடைந்து விட்டால் என் பிள்ளைகளின் வருங்காலம் பாதிக்கப்படும் எனவே நான் மறுக்கிறேன் என்று மிகவும் லாவகமாய் அன்பாய் நபிகள் சல்லல்லாஹூ அலி வசல்லமை திருமணம் முடிக்க மறுத்துவிட்டார்கள் இங்கே ஒரு சந்தேகம் வரலாம் சகோதர சிறிய தந்தையினுடைய மகளாயிற்று எப்படி நபிசல்லா அல்லி மணமுடிக்க மணம் முன் வந்தார்கள் என்று இஸ்லாமிய முறைப்படி அதுதான் முறைப்பெண்ணும் கூட நம்முடைய நாட்டு வழக்கத்திலே அப்படியெல்லாம் திருமணம் செய்வதில்லை என்று பழகிவிட்டோம் சொல்லப்போனால் அண்ணன் தங்கைகளாக நாம் பழகுகிறோம் சிறிய தந்தையினுடைய மகளை உண்மை என்னவென்றால் தந்தையோடு கூட பிறந்தவர்களின் பிள்ளைகள் என்பது இஸ்லாமிய பார்வையில் முறை பெண்ணாகும் பாருங்கள் இந்த உம்மஹானி ரதி அல்லாஹு அன்ஹா நபிசல்ல அல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய சிறிய தந்தையின் மகள் அலிரதி அல்லாஹு அன்குவின் சகோதரி அந்த அடிப்படையில் நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுக்கும் ஒரு வகையில் சகோதரி முறை வேண்டும் இந்த பெண்ணிற்கும் நாயகத்திற்குமான பல்வேறு தொடர்புகளை பார்ப்போம் உம்மஹானி ரதி அல்லாஹு அன்கா சொல்லுகிறார்கள் நான் ஒரு தடவை நபிகல் செல்லல்லாஹு அலிக் வசல்லம் இடத்திலே ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டிலே அவர்களின் வீட்டுக்கு நுழைந்தேன் அப்போது நபிசல்லா அல்லி செல்லம் குளித்து கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லா அல்லி செல்லம் பின்னாலே குளிக்க அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பாக திரையை போன்று ஃபாத்திமா பாத்திமா ரதிகள்த்தால் அன்ஹா முன்னால் மறைத்து நின்றிருந்தார்கள் நான் உள்ளே சென்றவுடன் சலாம் சொன்னேன் நபிசல்லா அல்லி செல்லம் கேட்டார்கள் யார் அது என்றார்கள் நான் சொன்னேன் நான் உம்மஹானி என்று சொன்னேன் உடனே சொன்னார்கள் சல்லா அல்லி செல்லம் மர்ஹபம்பி உம்மஹானி உம்மஹானியே வருக என்று சொல்லிவிட்டு நபிசல்லா அல்லி செல்லம் பதில் சொல்லவில்லை அதற்கு பிறகு குளித்து முடித்து விட்டு வந்த நபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள் எட்டு ரெக்காயத்துகள் தொடுத்தார்கள் அந்த நேரத்தில் அது முற்பகல் நேரம் எட்டு ரெக்காயத்துகள் தொழுதார்கள் அந்த அமைப்பை கூட உமான் இறுதி விளக்குகிறார்கள் ஒரே ஒரு ஆடையை உடல் முழுக்க போர்த்தி இருந்த வண்ணம் நபிசல்லா அல்லி செல்லம் எட்டு ரெக்காயத்துகள் தொழுதார்கள் தொழுது விட்டவுடன் என்னை பார்த்தார்கள் அப்போது நான் சொன்னேன் அல்லாவின் தூதரே என்னோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரர் அலி நான் பாதுகாப்பு கொடுத்த நபரிடத்தில் போர் செய்வேன் என்கிறார் என்ன செய்வது என்று கேட்டேன் நபிசல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் கவலைப்படாதே அவர் போர் செய்ய மாட்டார் நீ யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ அவருக்கு நானும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்றார்கள் நபிசல்ல அல்லாஹு அலிகுவசல்லம் உம்மஹானி சொல்லுகிறார்கள் இந்த உரையாடல் நடைபெற்றது லுஹாவுடைய நேரத்தில் இப்போ உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சிறப்பு என்ன தெரியுமா அந்த அம்மா யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ யாவா உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாவும் யாரும் எந்த தீங்கும் அவருக்கு தரக்கூடாது என்று சொல்லி நாயகம் சல்லா செல்லமும் பாதுகாப்பை கொடுத்து விட்டார்கள் இதே உம் மகான் அல்லாஹுத்தால அன்ஹா சம்பந்தமாக வேறுபல அறிவிப்புகளும் வருகிறது லுஹா நேரத்தில் நபிசல்லாஹு அலி வசல்லம் எட்டு ராய்த்து தொழுதார்கள் என்கிற செய்தி ஒரு இபாதத்து சம்பந்தமான முக்கியமான அமல் இந்த பெண்ணின் வழியாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது இப்படியும் உம்மஹானி ரதி அல்லாஹு அன்ஹா இந்த தொடரிலே தொடர்ந்து சொல்லுவார்கள் அப்து ரஹ்மான் இபின் அபிலேலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி சல்லம் லுஹா தொழுகையில் எட்டு ரெக்காய்த்து தொழுதார்கள் என்பதை உம்மஹானியை தவிர வேறு அறிவிப்புகளிலே பெற முடியாத அளவுக்கு இந்த விஷயத்தை நிறைவாக அறிவித்திருக்கிறவர்கள் உம்மஹானி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலி வசல்லம் எட்டு ரக்காயத்துகள் தொழுத நான் பார்த்தேன் அதைவிட லேசாக ரசூலுல்லா எப்போதும் தொழுதில்லை அதாவது சுருக்கமான தொழுகை சிறிய தொழுகை லகுவான தொழுகை நீண்ட நேரம் நீட்டல்கள் இல்லாத தொழுகை சொல்லுகிறார்கள் துகு ரதி சலாத்தன் கத்து மின்ஹா இதை விட லேசா ரசூலுல்லா எப்பவும் தொழுதில்லை யுதிமுர் ருகு ஆனாலும் ருகு ஐயும் சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்து தொழுதார்கள் என்று அறிவிக்கிறார்கள் உம்மஹானி ரதி அல்லாஹு அன்ஹா உம்மகானி ரதி அல்லாஹூ அன்காவுக்கும் ரசூல்சல்லா அல்லி செல்லமுக்கும் இடையிலே ஒரு பெண்ணாய் பெருமானாரினுடைய தோழமை பெற்ற பெண்ணினுடைய எல்லா தரவுகளும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா சொல்லுகிறார்கள் ஒரு தடவை நான் நபிசல்லா அல்லி செல்லமுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன் யாரோ கொண்டு வந்து ஒரு குடிபானம் கொடுத்தார்கள் நபிசல்லா அல்லி செல்லம் ஒரு குவளையிலே அதை குடித்தார்கள் ரசூல் செல்லா அல்லி செல்லம் குடித்து முடித்து விட்டு பிறகு எனக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தார்கள் நபி அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நான் அந்த பாத்திரத்தை வாங்கினேன் நான் அந்த பாத்திரத்தை வாங்கிவிட்டு நான் குடித்தேன் குடித்து முடிச்சுட்டு ரசூலுல்லா கொடுத்தாங்கன்னு வாங்கி குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு சொல்கிறாங்க இன்னி அதுனப்பு ஃபஸ்ட்டாக ஃபிரலி யாரோ சூழல்தான் அல்லாவின் தூதரே ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னாங்க நாங்கள் தக்கால ஒமாதான் க முஹானியருதிலா ஒன்னு காட்ட கேட்குறாங்க செல்லாலிச்சலையும் என்ன பாவம் பண்ண கோலையில் பால் கொடுத்த நீ குடித்த என்ன பாவம் குந்து சாயிமுத்தன் பா நோன்பு வச்சிருந்தேன் நீங்க கோளையில பால் கொடுத்த உடனே நான் குடிச்சிட்டேன் நோன்பை முறிச்சுட்டேன் துவா செய்யுங்கன்னாங்க சல்லா அல்லி செல்லும் திரும்ப கேட்டார்கள் நீ உன்னுடைய கதா நோம்பா வச்சுருந்த அப்படின்னு கேட்டாங்க நபி சல்லா அல்லி செல்லும் அதாவது ஏற்கனவே பெண்களுக்கு விடுபடுகிற அந்த நோன்பையா நீ வச்சுருந்த அப்படின்னு கேட்டாங்க இல்லைன்னாங்க அந்த அம்மா உம்மகான ஒன்கா காலபதாய் அது அப்பன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு எந்த தீங்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நபிசல்லா அலி சொல்லம் அதாவது நஃபிலான நோன்பை இது போன்ற சபைகளில் தரப்படுகின்ற உயர்வானவர்களிடமிருந்து பெறப்படுகிற சில கோளை பாளுக்காக வேண்டி முறித்திருந்தால் அது தவறல்ல பரலான நோன்பு இல்லை இல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நபிசல்லாஹூ அலிக வல்லம் சொன்னதாக உமக நிரதி சம்பந்தப்பட்டு ஒரு பதிவு இருக்கிறது இதே உம்மஹான் இறுதியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு நபிசல்லா அலி செல்லம் ஒரு தடவை வந்தார்கள் வந்து ஆம் ஆக்கிலு நான் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இருக்குதாமா அப்படின்னு கேட்டாங்க உம்மஹான் இறுதியல்லா ஒன்னாட்டை பொதுவாக சச்சா பெருத்தா மக்கள் அது சகோதரி தானே சகஜமாக போய் வீட்டில் சாப்பிட்றதுங்கிறது இருக்கல்ல போய் கேட்டாங்க கடுமையான பசி நபிசல்லா அலி சொல்லம் அப்போ அவங்க சொல்கிறாங்க உமானியே இந்த அறிவிப்பு செய்கிறாங்க எங்கிட்ட வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு ரசூலுல்லா கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இன்னி துண்டு துண்டா ரெண்டு மூணு ரொட்டி துண்டு இருக்குது அதை உங்களுக்கு வைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உமானி எல்லாம் அப்போது சல்லாலேஸ்வரன் சொன்னாங்க ஹலுமிஹா கொண்டு வா அந்த ரொட்டி துண்டுகளை காய்ந்து போன சில ரொட்டி துண்டுகள் மட்டுமே இருக்கிறது வச்ச உடனே நபிசல்லல்லாஹோ அழிக்கு வசல்லிட்ட தட்டில் வச்சுட்டு அந்த ரொட்டி மேலே உப்பை தொளிச்சு விட்டாங்க உப்பு தூளை அப்படி தடகி விட்டாங்க சல்லா அல்லி செல்லம் வெறும் ரொட்டி உப்பு மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது நபிசல்லாசன் கேட்டாங்க ஹல்மின் இதாமின் ஏதாவது இதுக்கான சால்னா இருக்கா குழம்பு ஏதாவது இருக்கா இந்த ரொட்டியை சாப்பிட்றதுக்கு இப்போ காலத்து யார் ரசூல இல்லாமல் ஹிந்தி இல்லை செய்யும் மின் ஹல் இந்த ஷிர்கா மட்டும் இருக்குது வினிகர்னு சொல்றோம்ல வினிகர் மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை என்கிட்ட இந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு சொன்னாங்க உமகாணி ரதிகள்லாகோன்கா சல்லாசி சொன்னாங்க அதை கொண்டு வா வினிகரை கொண்டு வான்னாங்க அதாவது வினிகர் அல்லது ஷிர்கா ஹல் என்றெல்லாம் அரபியில் சொல்லுவார்கள் சும்மா இப்போ நம்ம வட்டார பாணியில நம்ம நாட்டு பாணியில் சொன்னேன்னா ரசம் தான் இருக்குன்னு வைங்களேன் ரசம் மாதிரி தான் அது அதை கொண்டு வாழ்ந்தாங்க நபிசல்லா அலி சொல்லத்திட்ட கொண்டு வந்து உமா அணி சொல்றாங்க நான் கொண்டு வந்து ரசூலுல்லாவுடைய அந்த ரொட்டியின் மீது நான் ஊற்றினேன் நபிசல்லா அலி செல்லம் இந்த வினிகரை தொட்டுட்டு சாப்பிட்டு அலம்துல்லான்னு சொன்னாங்க சொல்லிட்டு நபிசல்லா அலி சொல்லம் சொன்னாங்க அல்ஹல் உண்மையாலுமே இந்த வினிகர் இந்த ஷிர்கா இது இருக்க இது வந்து நல்ல சாலனாதான் தான் அப்படின்னு நபிசல்லா அலி செல்லம் பாராட்டிட்டு யா உமகானி ல குரு பைத்துன் பீகிகள் இந்த ஷிர்கா வினிகர் இருக்கிற வீடு தேவையுடைய வீடாகாது பசியுடைய வீடாகாது அதாவது இது இருந்தால் போதும் இதை வச்சு ஜமாளிக்கலாம் என்று சொல்லி காய்ந்து போன ரொட்டி துண்டுக்கு வினிகரை தொட்டு சாப்பிட்டு விட்டு அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் இங்கே இதன் வழியாக இன்னொரு விஷயமும் உணரப்பட வேண்டும் அதாவது ரொம்ப மட்டரகமான ஒரு உணவு என்பது நம்முடைய உறவுகள் வீட்டில் வைக்கப்பட்டாலும் கூட அதையும் சாப்பிட்டு நிறைவோடு பாராட்டுகிற தன்மை பெருமானார் சல்லல்லாஹூ அலிக் வசல்லமுடைய தன்மை உயர் ரக உணவுகளை வைக்கிற போது கூட உப்பில்ல காரம் இல்லை என்று பேசிவிட்டு போகிற நம்மவர்களுக்கிடையில் காய்ந்து போன ரொட்டி துண்டுக்கு ஒரு ரசத்தை போல தொட்டு கொண்டு அருமையான உணவு இந்த வினிகர் இருக்கிற வீடு வறுமை உடைய வீடாக ஆகாது என்று நபிகள் சல்ல அலிக அலி வசல்லம் பேசியிருப்பதை பார்க்கிறோம் இந்த உம்மஹானி ரதி அல்லாஹூ அன்ஹா நிறைய செய்திகளை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் நபிசல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி சிலவற்றை பார்ப்போம் நபிகள் செல்லல்லாகோ அலைகவ செல்லம் மனைவிமார்களோடு ஒன்றாய் அவர்கள் உணவருந்தியது ஒன்றாய் குடித்தது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மைமூனா ரதியல்லாகோ அன்கா வீட்டில் இருந்தபோது ஒன்றாய் குளித்ததையும் உம்மகானி ரதிகள்லாகோ அன்கா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த குளிக்கிற பாத்திரத்தினுடைய தண்ணீரில் மாவு ஒட்டி இருந்த அடையாளம் இருந்தது என்பது வரைக்கும் துல்லியமாக உம்மகானி ரதிகள் லாகுத்தால அன்கா அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம் இதே உம்மஹானி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு ரசூல்சல்லா அல்லி செல்லம் ஒரு தடவை சொந்த அக்கா அக்காதன தங்கச்சி தான சகோதரி முறை எனவே பேசி கொண்டிருக்கிற போது ரசிசல்லா அல்லி செல்லம் சொன்னார்கள் ஆடு வளர்க்க சொல்லி அவர்களை வலியுறுத்தியதாக ஒரு குறிப்பு உண்டு இத்தகுதி கனமன் யா உம்மஹானி உம்மஹானி ஆடு வளர்த்துக்கோ இன்னஹா தருகுபி ஹயிரின் வ தகுதுபி ஹைரின் போறப்பவும் நல்ல முறையில் போகும் வர்றப்பவும் நல்ல முறையில் வரும் ஆடு வளர்க்குதல் என்பது பரக்கத்தான ஒரு செய்தி என்பதை நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை உம்மஹானி அல்லாஹு அன்ஹாவின் வழியாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இதே உம்மஹானி ரதியல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அதீசுகளில் அறிவிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் இப்பெண்ணின் பெருமையை நமக்கு பறைசாற்றுவதாய் அமைகிறது உமகானி ரதியல்லா நான் சொல்றாங்க ரசூல் சல்லா ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க அல்லாஹு தாலா இந்த குறைசி குலத்தை நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க வேற யாருக்கும் கொடுக்காத பல்வே பல்வேறு சிறப்புகள் இதற்கு முன்பும் கொடுத்ததில்லை இதற்கு பின்பும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் குறைசிகளுக்கு உண்டு என்று சொன்னார்கள் அதில் ஒன்றாவது குறைசிகளிலே நபித்துவம் வந்திருக்கிறது நபி வந்திருக்கிறார் குறைசிகளிலே ரெண்டாவது கபத்துல்லாவிற்கு ஆடை பொருத்தக்கூடிய பாக்கியத்திற்குரியவர்கள் குறைஷிகள் மூணாவது ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜம்சம் புகட்டுகின்ற ஹாஜிகளுக்கு சிகாயத் என்று சொல்லுகிற தேவைகளை கவனித்து கொள்ளுகிற பொறுப்பு அல்லாஹ் குறைஷிகளுக்கு வழங்கியிருக்கிறான் யானைப்படைக்கு எதிராக இறைவன் குறைஷிகளுக்கு உதவி செய்திருக்கிறான் எல்லாரும் குறைசிகள் அல்லாதவர்களெல்லாம் வேறு வேறு தெய்வங்களை கண்டபடி வணங்கிய போது மட்டுமே வணங்கக்கூடிய பாக்கியம் குறைசிகளுக்கு கிடைத்திருந்தது சுமார் பத்தாண்டு காலம் அவர்கள் குறைசிகள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கினார்கள் அந்த நேரத்தில் வேறு யாரும் வணங்கவில்லை அபிசல்லா அலி செல்லம் அவர்கள் குறைஷிகளின் சிறப்பை வருஷப்படுத்துகிறார்கள் லீலாஃபி குரைஷ் என்று சூரா இந்த சூரா அவர்களை மட்டும் எடுக்கும் வேறு யாரையும் எடுக்காது ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை மாண்புபடுத்தி மகத்துவப்படுத்தி அல்லாஹ் அவர்களின் விஷயத்தில் சூறாவையே இழக்கி வைத்திருக்கிறான் என்று குறைஷிகளின் மாண்பை ரசூலுல்லா கூறியதாக உம்மஹானி ரதி அல்லாஹ் அன்ஹா அறிவிக்கிறார்கள் முஸ்ரத் அஹமது உள்ளிட்ட நூல்களில் இந்த ஹதீஸு பதிவாக இருக்கிறது ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களோடு மிகுந்த நெருக்கத்தை பல்வேறு வகைகளிலும் பெற்றிருந்த உமஹானி ரதி அல்லாஹு தாலா அன்ஹா உங்களுக்கெல்லாம் தெரியும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெரிய பெருமை இவர்களுக்கு உண்டு என்ன தெரியுமா சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் மெஹராஜிற்கு பயணப்பட்ட போது இவர்களின் வீட்டிலிருந்து தான் பயணப்பட்டார்கள் அந்த இரவு நபிசல்லாஹு அலிக செல்லும் சகோதரி வீட்டில் படுத்திருந்த போதுதான் மெகராஜிற்கு ஜபரேல் அலிஹிசல்லாம் புராக்கோடு வந்து அழைப்பு விடுத்தார்கள் அங்கிருந்து ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலி செல்லம் காபாவிற்கு வந்ததும் அவர்களின் இதயம் ஜம்சம் தீர் தண்ணீரால் பிளந்து கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டதும் அங்கிருந்து வைத்துல் முக்கத்து போனதும் மேராஜுக்கு சென்றதுமான வரலாறு நமக்கு தெரியும் இப்போது உம்மஹானி ரதிகள் லாகூ அன்ஹா அவர்கள் வீட்டிலே ரசூல் செல்லா அலி செல்லம் படுத்திருந்த அந்த இடம் என்பது காபத்துல்லாவினுடைய பள்ளிக்குள்ளேயே வந்துவிட்டது சுமார் அப்பாசியன்களுடைய ஆட்சி காலத்தில் காபத்துல்லா விரிவுபடுத்தப்படுகிற வரை அங்கே ஒரு வாசல் இருந்தது அந்த வாசலுக்கு உம்மஹானியுடைய வாசல் பாபு உம்மஹானி என்று பெயர் அந்த வாசல் நெடுங்காலம் இருந்திருக்கிறது அதற்கு பிறகு அது இப்போது நாம் தொழுகிற மஸ்ஜிதுல் ஹரம் ஷெரீஃபினுடைய மஸ்ஜிதுல் ஹராமினுடைய பகுதியாக அது சேர்ந்து விட்டது இங்கே உம்மஹானி ரதியல்லாக அன்காபை பற்றி பேசுகிறோம் ரசூலுடைய வரலாற்றில் முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள் என்ன தெரியுமா மேராஜிற்கு போய்விட்டு வந்த காலை உம்மஹானி இடத்திலே நபிசல்லா அல்லி சொல்லம் அவர்கள் செய்தியை சொன்ன போது உம்மஹானி பயந்தார்கள் அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதரே நீங்கள் இதை ஊரில் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே உங்களை நம்பாம பல்வேறு கிண்டல் செய்கிற இந்த ஜனங்கள் நீங்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தது சொன்னா, எங்கே நம்ப மாட்டாங்களோ என்னவோ என்று சொல்லி தடுத்தார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் நான் இதை சொல்லியே தீருவேன் எந்த அளவுக்கு வருகிறது என்றால் ரசூலுடைய துண்டை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தினார்கள் உம்மஹானி போக வேண்டாம் முஹம்மத் போய் சொல்ல வேண்டாம் உங்களை யாராவது தொந்தரவு செய்ய கூடும் என்றார்கள் ரசூலுல்லா உதறிவிட்டு போய் நான் மேராஜிற்கு போன சம்பவத்தை சொல்லுவேன் என்று போனார்கள் அனுப்பிவிட்டதற்கு பின்னாலும் மனம் கேட்கவில்லை உம்மகானிக்கு தன்னுடைய வேலைக்கார பெண்ணை ஒருவரை அனுப்பி அனுப்பி கொஞ்சம் போய் ரசூலுல்லா மேராஜுக்கு போனது சொல்கிறப்ப அவங்க ஏதாவது தொந்தரவு தர்றாங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்குவேன் என்று சொல்லி ஆளையும் அனுப்பி வைத்தார்கள் என்று பார்க்கிறோம் நபிசல்லாஹு அலிக வசல்லமின் மீது காலமெல்லாம் கருணையோடு அவர்களை பார்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த அவர்களின் அன்பு சகோதரி உம்மஹானி ரதில்லாஹு தாலா அன்ஹா பெண் குலத்திற்கான மிகச்சிறந்த முன்மாதிரி என்பதில் சந்தேகமில்லை ஷானுகு தாலா இந்த நல்லோர்களான சாலிகாத்துகளான இந்த பெண்களைப் போல் அல்லாஹ் நம்முடைய வீட்டு பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாக்ருல்லாஹ் ரப்பிள் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து